லண்டன் பையா. எப்படா இருக்க? சூப்பரா இருக்க. நீ வேற இன்னைக்கு இதுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வேற போயிட்டு வந்தேன். அதான் சோனியா பேர் எனக்கு ஆமா ஆமா, அது கொஞ்சம் என்ன கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போச்சு. இன்னும் அவங்க ஓவரா டெஸ்ட் பண்றாங்க, இந்த செஸ்ட் எக்ஸ்ரே நிறைய டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அப்புறம் இந்த செஸ்ட் எக்ஸ்ரேன்னு உங்களுக்கு ஒரு நிறைய லிஸ்ட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஃபிட் ஆனா மட்டும்தான் வந்து விசாவே கொடுப்பாங்களாம். எதுக்கு அங்க ஜாப் எல்லாருக்குமே அதே இதனா இல்ல ஆமா, அது வந்து ஒர்க் மேண்டேட்டரி விசால. அது? ஆமா, மேண்டேட்ரி ஒர்க் விசால போறவனுக்கு மட்டும் அது மேண்டேட்ரியா. இது வந்து டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றேன்னா அது மேண்டேட்ரி கிடையாது. அது டூரிஸ்ட் விசானா எத்தனை மந்த் அலோடா? டூரிஸ்ட் வந்து 30ல இருந்து 90 டேஸ் வரைக்கும், பட் நீ அங்க போய் வேலை பார்க்க முடியாது. அதனாலதான் டெஸ்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனாலுமே லாஜிக் இடிக்கல, லாஜிக் இடிக்குது இல்ல. அப்படி வியாதி பிடிச்சவன் போனா டூரிஸ்ட்ல போனாலுமே அஃபெக்ட் ஆகதான் செய்யும். ஆமாண்டா, அது நானுமே யோசிச்சேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணறதுக்காக தான் வந்து நாங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒர்க் விசால போறவங்க மட்டும்தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவானா? என் டூரிஸ்ட் விசால ஆமா ஒருத்தவங்க 90 டேஸ் மட்டும்தான். வந்து. ஆமா அதுதான் சொல்றேன், டூரிஸ்ட் விசால போற 90 டேஸ் என்ன கேஜ்லயா போயிட்டு கேஜ்லயா வருவீங்க மாஸ்க் போட்டு? அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இவங்க வந்து சரி, ஆனா ஏன் டஃபா இருந்தது உனக்கு? ஏன்னா எனக்கு ஆக்சுவலா அங்க ஒரு 9 to 1 வரைக்கும் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 9 o'clock நான் ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பி 8:30 அங்க போயிட்டேன். இந்த ப்ராசஸ் எப்படின்னா, காம்கா அப்படின்னு சொல்றோம், அதாவது கல்ஃப் அசோசியேஷன் மெடிக்கல் கவுன்சில், காம்கா, GAMCA. இவங்க வந்து ஒரு 6-7 கண்ட்ரி சேர்ந்தவங்க, அதாவது குவைத், பஹ்ரைன், சவுதி, வேற என்ன இருக்கு கல்ஃப்ல, துபாய் துபாய், ஃபேவரட் கண்ட்ரி. அம்மே, UAE, அதுக்கப்புறம் கத்தார், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து கம்கானு ஒரு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அதன்படி அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் சென்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ரூவ்டு சென்டர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கு, இந்தியாவில், வேர்ல்டு வைட்ல இருக்கு. இந்தியாவில் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் திருச்சியிலையும் இருக்கு. ஏன் பாண்டிச்சேரி இல்லையா? ஆஹா, பாண்டிச்சேரியில் இல்லை, அப்படின்னா வேற. இந்தியா ஃபுல்லா இருக்குது. ஆமா, இந்தியா வேற வேற ஸ்டேட்ல, ஹைதராபாத்ல இருக்கு, பெங்களூர் அந்த மாதிரி இருக்கு, பாண்டிச்சேரியில இல்லை. நம்ம ஊருக்கு வந்து சென்னையும் திருச்சியும் ரெண்டு இடத்துலையுமே ஒரு 4 இடத்துல இருக்கு. நீ அதுல வந்து நீ காம்கான்னு ஆன்லைன் வெப்சைட் இருக்கு, அங்க போய் நீ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரில வேலைக்கு போக போறேன், அதனால எனக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும்னா உங்ககிட்ட இருந்து ஒரு 1300 ரூபா பணம் வாங்கிடுவாங்க. சரி, ஆனா வந்து அதுக்கு என்ன ஜாப் ஆஃபர் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணுமா இல்ல எப்போ ஆமா, அப்ளை பண்ணலாம்? ஆஹா, ஜாப் ஆஃபர் கிடைச்சதுக்கு இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து, இது எப்படின்னா, குவைத்துக்கு விசா இருந்தாதான் நீ அப்ளை பண்ண முடியும் மெடிக்கல் சர்டிபிகேட்டே. ஆனா மீதி கண்ட்ரிக்கு நீ வாங்கி வச்சு உனக்கு 90 டேஸ் வேலிடிட்டி இருக்கு, நீ வாங்கி வச்சுட்டு கூட நீ வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மெடிக்கல் டெஸ்ட் வந்து ஜாப் ஆஃபர் இல்லாம எடுத்துக்கலாமா? அப்ப வேற ஆமா, என்ன? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீ எடுக்கும்போது உனக்கு எந்த ரோலுக்கு நீ போக போறன்னு கேட்டுருவாங்க. ஸோ அந்த ரோலை வச்சு தான் உனக்கு மெடிக்கல் டெஸ்டே வரும். ரோல் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இது. எத்தனை எத்தனை நாளைக்கு வேலிடேஷன் வேலிடிட்டின்னு சொன்னா? 90 டேஸ் 90 டேஸ்க்குள்ள போ ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து அப்போ அது லாஜிக்கலே இல்லை இல்ல. எடுத்துட்டு ஜாப் தேடுறது லாஜிக்கலே கிடையாது இல்ல. ஜாப் ஆஃபர் இருந்தா பண்றது தான் நல்லது. கரெக்ட், ரூல்ஸ் இருக்கு, பட் உனக்கு இதோட இது யூஸ் பண்ணிக்கணும்னா ஜாப் ஆஃபர் எடுத்ததுக்கு அப்புறம் பண்றது தான் பெஸ்ட். கரெக்ட். ஜாப் ஆஃபர் வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் பண்ணனா உனக்கு வந்து 90 டேஸ் கொடுப்பாங்க, நீ அதுக்குள்ள போயிடணும். இதுல இன்னொன்று என்னன்னா, இங்க எடுத்தது மட்டும் இல்லையா, அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 1 மாசத்துக்குள்ள திருப்பி ஒன்று எடுப்பாங்களாம். அது அதுல ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, மூட்டையை கட்டி திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்களாம். லாஜிக்கலே இல்லடா சுத்தமா. அப்புறம் அது அவனுக்கு ரொம்ப டைரக்டாவே அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. அதுக்கெல்லாம் இங்க செட்டப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா,
என்ன நினைச்சிட்டு என்னன்னு புரியல, என்ன லாஜிக்னு இருக்குன்னு. அது இதாவது அவங்க ஊர் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றது தான் வந்து தப்பு. நீ வந்து இங்க வேலை பார்க்கணும்னா நீ ஃபிட்டா இருக்கணும், அதனால நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓகே. இந்த ஊர் கிளைமேட்லாம் இப்படி இருக்கு, ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருக்கோம், அதை நீ உன் உடம்பு தாங்குதா இல்லையான்னு தெரியல, அதுக்காக நீ பண்ணணும்னா ஓகே. என் ஊர் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீ பண்ணிட்டு தான் உள்ள வரணும்னா டூரிஸ்ட்ல வந்து 2 நாள்ல டிவியை பரப்பி விட்டு போக முடியாது. சரி சரி, அது என்ன ரொம்ப ஜாப் ஸ்பெசிபிக் டெஸ்ட்? அதாவது இப்போ நம்மூர்ல இருந்து முக்காவாசி அங்க போறவங்க வந்து இந்த லேபர் ஒர்க்குக்கு தான் போவாங்க. லேபர் ஒர்க்னா எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, கூலி வேலைக்கு, அந்த கூலி கிரேன் வேலை ஒர்க் அந்த மாதிரி. கரெக்ட், அந்த ஆபரேட்டர், கிரேன் ஆபரேட்டர், டிரைவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம். அப்போ அவங்களாம் வந்து நிறைய பிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிசிக்கல் ஒர்க்குக்கு அவங்களுடைய டெஸ்டிங் வந்து வேற மாதிரி. அவங்களுக்கு அந்த ஹெர்னியா இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த விரை வீக்கம் சொல்லுவாங்க அதுவும் வந்து இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாத்தையுமே நம்ம நேக்கடா எல்லாத்தையுமே அவுத்துட்டு ஃபுல்லாவே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. பட் அப்ப அப்ப நீயும் பண்ணியா? இல்ல இல்ல, எனக்கு வந்து ஆக்சுவலா நான் ப்ரோக்ராமர் அப்படின்னு போனதுனால நான் எனக்கு அது எஸ்கேப் ஆயிட்டேன். நான் மைண்ட் செட்ல தான் போனேன், சரி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போனேன். எஸ்கேப். முன்னாடி எனக்கு முன்னாடி இருந்தவங்க 2 பேர் இருந்தாங்க, அதுல ஃபர்ஸ்ட் பையன் தான் வந்து வெளில வந்து உடச்சிட்டான், எல்லாரும் முன்னாடி உடச்சி சொல்லிட்டான். உள்ள என்ன சொன்னோன்னே எல்லாருக்கும் பகீர்னு ஆயிடுச்சு, எல்லாருமே அப்படியே திக்கு 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 திக்குன்னு. எனக்கு முன்னாடி தெரியும், எனக்கு ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அங்க இருக்கான், அவன் சொல்லிட்டான் இந்த மாதிரி இது டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அது இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா. அதனால நான் அந்த மைண்ட் செட்ல தான் போனேன். இவன் வந்து உடச்சோன்னே வெளில எல்லாரும் பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஹா இப்படி டெஸ்ட் பண்றாங்களா, இப்படி டெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு. அந்த மைண்ட் நான் போனேன், ஆனால் என்ன ஒண்ணுமே சொல்லல. என்னை வந்து இது மட்டும் தான் கேட்ட சொன்னாங்க, ஷர்ட் கேட்ட சொன்னாங்க, அப்புறமா பிபி செக் பண்ணாங்க, அப்புறமா மாட்டிட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் ப்ரோக்ராமருக்கு போனதுனால எனக்கு மெயினாக அதை பார்க்கல. எனக்கு அந்த கண் டெஸ்ட் பண்ணாங்க, விஷன் டெஸ்ட்டு, அப்புறம் சில பேருக்கு வந்து காது கூட டெஸ்ட் பண்ணாங்களாம், இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு, ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. எனக்கு அது பண்ணல. நீ கண்ணாடி போடுவ தானே? இல்லை இல்லை, நான் போட மாட்டேன் கண்ணாடி. நான் வந்து சிஸ்டம் பார்க்கும்போது மட்டும் அந்த ரேஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுவேன், எனக்கு பவர் கிடையாது. பவர் கிடையாது. ஆனா ஏதாவது லிமிடேஷன் இருக்கா? நான் இந்த பவர் குள்ள இருந்தா அலோடுன்னு சொல்லிட்டு, இல்ல பவர் இருக்க இல்லை கூடாது? ஆக்சுவலாக அதுவுமே நான் இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு அங்கே அந்த படிக்க சொன்னாங்க, எப்பவுமே நம்ம யூஸ்வலாக அந்த படிக்க சொல்லுவாங்கல்ல, அதில் குட்டி குட்டியாக கீழே ஆமா. யூஸ்வலாக ஒரு 6 7 ரோ இருக்கும், அவங்க ஒரு 3rd ரோவோடய நிறுத்திக்கிறாங்க. 3rd ரோக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டிருக்காங்க, அந்த ரோ வரைக்கும் படிக்க முடிஞ்சாலே போதும். அதனால ரொம்ப அதுக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் அப்ப ரொம்ப பவர் ஃபில்டர். அலோடு. ஆமா ஆமா, பவர் அலௌடு, பவர் அலௌடு, பவர் அலௌடு. சரி சரி. ஆனால் விஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிடுவாங்க, ஹைட்டு செக் பண்ணுவாங்க, வெயிட்டு ஹைட்டு, அதுக்கப்புறமா விஷன் டெஸ்ட்டு. இன்னொன்று விஷயம் எனக்கு பிடிக்காதது, செம கடுப்பானது என்ன தெரியுமா, இந்த எம்எம்ஆர் வேக்சின் ஒன்று போட்டு விட்டாங்க. அது வந்து வெப்சைட்லேயுமே என்ன ஸ்பெசிஃபிக், அது ஏதோ மீசல்ஸ்ன்னு சொன்னாங்க, தட்டம்மை அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கன்னு சொன்னாங்க. எம்எம்ஆரை சம்திங் சொன்னாங்க, எதுக்கு இதுன்னு நான் கேட்டேன். இந்த இது தட்டம்மை, இந்த குழந்தையில போட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று தான் எனக்கு செம கடுப்பான விஷயம், ஏன்னா அவங்க வெப்சைட்லேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல, எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல, அந்த கவர்மெண்ட்டோடைய அவங்களோட வெப்சைட்லேயுமே சொல்லலை, இந்த மாதிரி வரவங்களுக்கு நாங்கள் வேக்சின் போடுவோம் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷனே பண்ணலை. அது தப்பு தானே, அது ஒரு கிளியராக. தப்புதான். ஐயா ஏன்னா நீ ஏதாவது எனக்கு வேக்சின் போடுறது நான் தானே அலோவ் பண்ணணும், நீ எப்படி வந்து கம்பல்சரியாக எனக்கு போட்டு விடுவ? ஆமா, இது அவங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து ரைஸ் கன்சர்ன் ரைஸ் பண்ண முடியாது. சொல்லலாம், மெயில் அனுப்பலான்னு தான் இருக்கேனா, ஏன்னா இது அட்லீஸ்ட் அவங்க ஒரு செக் பண்ணி நோட்டீஸ் வேணா பாரு. போடுவாங்க. ஆனா உனக்கு எம்எம்ஆர் போட்டாங்கன்னு ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஃபீஸ் அப்புறம் வந்து எப்படி அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு எப்படி போட்டானா இல்லையா? தெரியல. அந்த இதுல அப்ப போடுவாங்களா இவனுங்க காசு ரிப்போர்ட்? அடிக்கிறான்னு நினைக்கிறேன், சென்ட்ரல்ல இவங்க இருக்கிறவங்க காசு அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. கரெக்ட், இவங்க அடிக்கலாங்கன்னு நினைக்கிறான். அப்படியே இருக்கு, ஏன்னா ரிவ்யூலையும் பார்த்தேன்டா, எல்லாம் கழுவி இல்லைன்னா கழுவி ரிப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ண, அப்ப தெரியும். ரிப்போர்ட் வந்தோடனே பார்க்கணும். ரிவ்யூவில் பார்த்தேன், கழுவி கழுவி கொடுத்துறாங்க, இந்த மாதிரி என் பர்மிஷன் இல்லாமல் வந்து வேக்சின் போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது ஓ ஒன்று. ஸோ ஹைட் வெயிட் பார்த்தாங்களா,
அதுக்கப்புறம் தான் பேரன் பேரன் போறதே இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது. அவன் சரி சரி சொல்லு, எனக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. நீ கண்டினியூ பண்ணு. என்னென்ன டெஸ்ட் பண்ணாங்க சொல்லு. அதுக்கப்புறம் அதான் ஹைட் வெயிட்டு இது, அப்புறம் பிளட் சாம்பிள்ஸ் நிறைய எடுத்தாங்க, நிறைய எடுத்தாங்க பிளட் சாம்பிள்ஸ். அப்புறமா அந்த வேக்சின் போட்டாங்க. அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டுக்கு ஒரு டப்பா கொடுத்தாங்க. அதில் ஒன்று என்ன ஒரு விஷயம்னா, யூஸ்வலாக நம்ம யூரின் டெஸ்ட் எடுக்க போகிறோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பா வந்து மூடியோடு கொடுப்பாங்களா, நம்ம எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம், கரெக்டா? ஏன்னா அது ஸ்பில் ஆகிடாமல் ஆமா இருக்கணும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காமெடி பண்ணிட்டாங்க, பாத்ரூமில் ஒரு ட்ரேவை கீழே வச்சு நான் என்கிட்ட டப்பாவில் கொடுத்து இதில் யூரினை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் வச்சுட்டு வந்திருக்கேன்ட்டாங்க. மூடிலாம் கிடையாது, அந்த ட்ரேயில் எல்லாருமே அப்படி அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. எவனா ஒருத்தன் திடீர்னு ஷேக் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு, எல்லாமே மிக்ஸ்டு. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஏன் அந்த அளவு ஒரு 5000 ரூபீஸ் வாங்குறாங்க ஒரு மூடியோட கொடுத்தா என்ன அப்படின்னு. அது எனக்கு செம காமெடியா போயிடுச்சு. உள்ள போனோடனே காமெடி ஆயிடு ட்ரேடா, அவ்வளவுதான், செம காமெடியா இருந்துச்சு அது. அது அதுக்கப்புறமா வெளில வந்தோடனே செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. மெயினா செஸ்ட் எக்ஸ்ரே தான் வந்து, செஸ்ட் எக்ஸ்ரேல நம்ம இதெல்லாம் கைது ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ்வலாக எடுப்போம்ல, இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய செஸ்ட் சைடு ஃபுல்லா வந்து எடுப்பாங்க. எதுக்குன்னா, நாள்பட்ட சளி உள்ள தங்கிட்டு இருக்கா, இல்ல சளியுடைய ஸ்கார் இருக்கான்னு செக் பண்றாங்களாம். அந்த ஸ்கார் இருந்தா ரிஜெக்டட் ஆகும். சளியோட ஸ்காரா ஸ்கார்னா எங்க? எனக்கு எனக்கு புதுசா தான் இருந்துச்சு இதெல்லாம். இந்த ப்ராசஸ பார்க்கும்போது தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஸ்கார்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப இந்த மார்பு சளி ரொம்ப தங்கி உள்ள இருந்ததுன்னா, நமக்கு வெளியில காயம் பட்டுச்சுன்னா வடு வருது இல்ல, அதே மாதிரி சளியோடைய அந்த வடு வருமா. எங்க லங்ஸ்லயா? ஆமா, லங்ஸுக்குள்ள. அதை வந்து ஸ்கார்ஸ்ன்னு சொல்றாங்க. இது என்னடா புதுசா இருக்குது? சாதா சளிக்கு வருமா அந்த மாதிரி? நம்மளுடைய லங்ஸ் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி லோவர் ரெஸ்பிரேட்டரின்னு பிரிக்கிறோம். நமக்கு யூஸ்வலாக வர இந்த ஃப்ளூ கோல்டு காஃப்லாம் வந்து நம்மளுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல தான் வரும். அப்பர் ஓ ரெஸ்பிரேட்டரி சரி சரி. அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த த்ரோட் சைடுல இருந்து நோஸ் வரைக்கும் உள்ளது. ஸோ இதில் வர்றது வந்து காமன் கோல்டு ஃப்ளூலாம் வரும், நமக்கு அது வந்து சரியா போயிடும். பட் இதை கவனிக்காமல் விட்டோம்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நம்மளுடைய லோவர் ரெஸ்பிரேட்டரி போச்சுன்னா என்ன ஆகிடும், உள்ளுக்குள்ளே போய் லங்ஸோடைய அந்த எண்டு வரைக்கும் போய் படி ஆரம்பிச்சிடும். அங்கே போயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஓ ஆஸ்மா டிவி நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரிலாம் ஆமா. இருக்கிறவங்களுக்குலாம் அது உள்ளே போய் படி ஆரம்பிக்கும். அந்த லோவர் ரெஸ்பிரேட்டரிக்கு போயிடுச்சுன்னா அது அதை எடுக்கிறது கஷ்டம். சின்ன அதை வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி இருந்தா பேரன் போறது கஷ்டம். கஷ்டம் அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஸ்கார்ஸை எடுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, நானும் அதை ரிசர்ச் பண்ணல, பட் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்னடா லேசர் சர்ஜரிடா பண்ண முடியும் கார் எடுக்கிறதுக்கு? இது என்ன இந்த வியாபாரமா இருக்குது? சரி, ஆனா இப்ப நீ வந்து ஃபிட்டா இருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது மாற்றாங்க இப்ப. நீங்க எவ்வளோ, ஏன்னா நான் வெயிட் பண்ணும்போது ஒரு நர்ஸ் ஃபோன் பண்ணாங்க, அவங்க வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து நர்ஸு, நான் வந்து இப்போ ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ ஃபிட்டாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய செஸ்ட் எக்ஸ்ரேயில் வந்து அந்த இது இருக்குது, ஸ்கார்ஸ் இருக்குது, அதனால அந்த கல்ஃப் லா படி ஸ்கார்ஸ் இருந்தது அப்படின்னா அலௌட் கிடையாது. சப்போஸ் அது ஸ்காராக இல்லையான்னு செக் பண்ணுறது, இவங்க வந்து எக்ஸ்ரே படி ஸ்காருன்னு சொல்லிடுவாங்களாம், பட் அது சரி. நிஜமாகவே ஸ்காராக இல்லையான்னு செக் பண்ணலாமா? சும்மா இவங்க இவங்க கூட தப்பா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு சிடி எடுக்க சொல்றாங்க, அதாவது ஓ சிடி ஸ்கேன் சொல்லுவோம் இல்லையா, தொராய்க் ஸ்கேனா சம்திங், சிடி ஸ்கேன் சொல்லுவோம். அது வந்து இவங்களே எழுதி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரேல ப்ராப்ளம் வர்றவங்க இது பண்ணலாம், டிஃபெண்ட் பண்ணலாம், இல்லை நான் வந்து என்னுடைய பர்சனல் பிரைவேட் டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். இவங்க ரிப்போர்ட்லாம் அதுக்குள்ளே எழுதிட மாட்டாங்க, ஃபைனலைஸ் பண்ணி அனுப்பிட மாட்டாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க, ஓகே. பேசி இப்படி இருக்குது உங்களுடைய கேஸ் இப்படி இருக்குது, நாங்கள் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு இவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம வந்து திருப்பி போய் இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா இவங்க என்ன சொல்லுவாங்களாம், சிடி ஒன்று எழுதி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு 1500 ருபீஸ்.
1200 சம்திங், சிடி ஸ்கேன் ஒரு 2500 ருபீஸ் அது எடுக்கிறதுக்கு. இவங்க சரி ரெஃபர் சரி பண்ணி எழுதி கொடுக்கறது போய் நம்ம அங்கே எடுத்துட்டு அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க ஓகேன்றாங்க. ஏன்னா சிடி ஸ்கேனுங்கிறது இன்னும் டெப்த்து, நம்ம செஸ்ட் எக்ஸ்ரேங்கிறது சும்மா மேலோட்டம் எடுக்கிறது, சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது நல்லா உள்ளே போய் ஆக்சுவலான லங்ஸை வந்து பிடிச்சிட்டு கொண்டு வந்து காமிக்கும், டெப்த்தில் கொண்டு வந்து நிஜமாவே அது வந்து ஸ்காரா இல்லைனா வேற ஏதாவதா. ஏ ஒரு மணி சேரு, நான் இருக்கேன். எப்படி இதை இதை காமிக்கிறது? என்னோட பேக்ரவுண்ட் பாத்தியா? என்னது இது? ஸ்ப்ரிங் சீசன்ல ஓ இது இது கேமரா வந்து வாழற இப்பல்ல, ஆனா இப்ப நான் ஓபன் ஆகும். ஆ லண்டன்ல தெரியுதா? வாழற நீ? ஆமா வாழறாங்க, வாயா நீ வேணா. சரி சரி, அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். நீ எப்படி அப்ளை ஆமா பண்ண ஆமா ஸ்டூடெண்ட் விசால? அதாவது 15 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒருத்தனால ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி போய் படிச்சு திரும்பி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நீ வந்து நிரூபிச்சிருக்க. பேசலாம் பேசலாம் இன்னொரு வீடியோ. ஆமா, அதை பத்தி பேசலாம் திருப்பி. இப்ப ம் ஸ்ப்ரிங் சீசன்னா என்ன, அதுல இது கொட்டுதா, இலையெல்லாம் கொட்டியிருக்குமா? இல்லடா, ஸ்ப்ரிங் சீசன்னா இது வின்டர் சீசன்ல இலையெல்லாம் ஃபுல்லா போயிடும். இப்போ வந்து பூ மலை, அதான் இப்ப ஸ்ப்ரிங்னா பூ பூக்குற சீசன் தானே. இதுக்கப்புறம் ஓ காய் வந்ததா அது எல்லாமே பழமா மாறி திருப்பி மரமா ஆகி அப்புறம் மரம் கொட்டி அந்த லைஃப் சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஓ, இப்ப என்ன இருக்கும் அப்பனா டெம்பரேச்சர்? ஸ்னோ வருமா? இப்ப என்ன ஒரு லெஸ் தென் 15, இன்னைக்கு வந்து லெஸ் தென், இப்ப என்ன ஒரு 13 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 11 13 டிகிரி பரவாயில்ல. லாஸ்ட் வீக் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் பேர் என்ன? நான் இப்ப கிங்ஸ்டன் அப்போ அந்த டைம்ஸ்ல இருக்கேன். கிங்ஸ்டன்னா? ஆமா சரி சரி, காமி காமி இன்னொரு நாள் அதை வந்து சுத்தி காமி எனக்கு. போலாம் போலாம். சரி வா, கன்னியூ போடலாம் நம்ம. அடுத்தது என்ன சொல்லுங்க. இப்ப வந்து உனக்கு என்ன ஸ்கார் இருக்கா இல்லையா, ரிசல்ட் அதான் கொடுத்தாங்களா இல்லையா? அது இன்னும் சொன்னா, அவங்க வந்து 5:30 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. நான் பாட்டுக்கு ஃபோன் பண்றேன் பண்றேன் பண்றேன், அவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஏன் சனிக்கிழமை நாளையா? இருக்கும் தெரியல என்ன விஷயம், எல்லாம் மூடிட்டு கதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. திருப்பி சரி மண்டே சரி, ட்ரை பண்ணோம். அப்புறமா நம்ம தான் ஃபோன் பண்ணி ரிசல்ட் வாங்கணுமா இல்ல இமெயில்ஸ்ல அவங்க அனுப்புவாங்களா? இமெயில்லாம் கிடையாது, நம்ம தான் ஃபோன் பண்ணோம். ஆனா அம்மா என்ன வாஃபிடோட ப்ராசஸ் இருக்கு வெப்சைட் அப்படின்னு இருக்கு, சொல்லுங்க. அதாவது அந்த ஜிசிசி சொன்னல அவங்களுடைய வெப்சைட் ஒன்று இருக்கு, அதுல போய் நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்போ அது வராது, என்ன ரீசன் வச்சுக்கோ, ஏன் இவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதில் ஏற்ற மாட்டாங்க ரிசல்ட்டை, நம்ம கிட்ட தான் ஆமா, பேசணும். நீ தான் சொன்னியே ஃபைனலைஸ் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்கன்ற. அதனால நம்ம இவங்க கிட்ட கால் பண்ணி தான் கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த நீங்க ஏதோ ப்ரூடா பண்றானே நினைக்கிறேன். சரி அடுத்தது. என்ன வேலைன்னு தெரியல, எனக்கும் அப்படி தோணுச்சு. இந்த எக்ஸ்ரே எடுக்கிறாங்களா, இதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் இருக்கும். ஒரு ரூம்ல ஒருத்தர் இருப்பார், நான் போகும்போது நல்ல வயசான ஒரு ஒரு 85 இயர்ஸ் இருக்கும், ஒரு நல்ல தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பிபி செக் பண்ணி எல்லாம் பார்த்து எழுதிட்டு ஓகே கிளம்பு அப்படின்ட்டார். நான் கூட எனக்கு ஒரு சரி வாரமா செமையா இது சளி வேற, நான் பயந்துட்டே ஆமா, மாட்டேன். அதுதான் நானும் சொன்னேன். வெயிட் பண்றான்னு, ஒரு வாரம் கழிச்சு போறான். நீயும் சளியோட தான் போயிருக்கிற, அந்த இல்லை சளி எல்லாம் ஸ்கார் விடாதுல்ல, அது வரைக்கும் இல்லை, இது சொல்றேன். அப்பர் ரெஸ்பிரேட்டரி, அதனால அது வந்து சரி சரி. போகாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா ஃபீவரோட போக கூடாது, ஏன்னா பிளட் டெஸ்ட் வரும்ல, ஆமா ஃபீவரோட போனா பிளட் டெஸ்ட்ல ப்ராப்ளம் ஆயிடும். கோல்டு காஃபி இருந்து ஓ போகலாம், சரி சரி, இது நல்ல விஷயம் ஃபீவர், தான். ஆமா ஃபீவர் இல்லாம போகணும். ஸோ இதுதான் இன்னைக்கு போயிட்டு வந்தேன். நான் ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன், ஏன்னா இவங்க ரொம்ப பண்ற மாதிரி. பட் ஓகே, மொத்தம் எனக்கு செலவு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 1300 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, ஒரு 5000 மெடிக்கலுக்கு. இப்போ ரிப்போர்ட் வந்தால் தான் என்னன்னு தெரியும் மீதி எல்லாம். ரிப்போர்ட் எப்போ மண்டே வருமா இல்ல அதான் ஃபோன் பண்ணா மண்டே தெரியும். மண்டே ஃபோன் பண்ணால் தான் தெரியும். நீ சரி அப்ளை பண்றியா? எப்பா, நான் இங்க யூகே அப்ளை பண்ணும்போது இந்த மெடிக்கல் டெஸ்ட் இவ்வளவு சிக்கலாம்டா. எடுத்தாங்க எனக்கு, செஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாங்க. அதுல என்ன செக் பண்ணாங்க ஆனா உங்களுக்கு? ஏதோடா நான் பார்த்து சொல்றேன், ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப கரெக்ட் பண்றாங்கடா.
ஜஸ்ட் எக்ஸ் எடுத்தானுங்க, அனுப்பிச்சிட்டானுங்க, அவ்வளோ ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் கொடுத்துட்டானுங்க, ஈவினிங் வந்து வாங்கிக்க சொல்றாங்க. அது அதை எங்கேயாவது கொடுத்தியா அந்த ரிப்போர்ட்டை? ஆமா, இங்க இவங்களுக்கு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் நம்ம ப்ரூஃப் அனுப்பணும்ல, விசாக்கெல்லாம். அந்த விசா அப்ளை பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் நம்ம ப்ரூஃப் ஓ, அனுப்பணும். செஸ்ட் எக்ஸ்ரே மட்டுமா இல்ல பிளட் டெஸ்ட்டும் பண்ணியா? நான் அது யோசிச்சு சொல்றேனே, மறந்து போச்சு. 2-3 வருஷத்துக்கு முடிவு பண்ணது. ஆனா சரி சரி. அப்போலோ இது வந்து நான் பண்ணது வந்து அப்போலோ வந்து தான், சென்னை அப்போலோக்கு தான் போனேன். அவங்க வந்து அங்க ஆத்தரைஸ் சென்டர். அவங்களே இது பண்ணாங்களா, பிரிஸ்கிரைப் பண்ணாங்களா இங்க தான் போகணும்னு? இல்ல இல்ல, இதே மாதிரிதான் நிறைய சென்டர்ஸ் இருக்கு, நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு அங்கதான் பக்கம், அங்க அதே மாதிரி போனா நல்லா இருந்தது. அவங்களோட அந்த குவாலிட்டியே நான் பார்த்தேன், அந்த ஈவன் ஃபைலோட குவாலிட்டில இருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அப்படியே எனக்கே ஆச்சரியமா இருந்தது. கீழ ஒரு கிரவுண்ட் ஃபுளோர் வரைக்கும் இந்தியன் ஸ்டைல் இருந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் ஃபுளோர் போனோடனே அவங்களோட ப்ராசஸ், அந்த ஃபைலு பேப்பர் எல்லாமே வந்து பயங்கரம் குவாலிட்டியா இருந்தது. எனக்கு அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே. அதே மாதிரி டிபி எடுத்தானுங்க, எடுத்துட்டு அந்த இது டிபி டெஸ்ட்லாம் எடுத்தானுங்க. எடுத்துட்டு காலையில போனேன், பட் ஆனா ஒரு 2 hours 3 hours உள்ள ஹோல்ட்ல இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல வந்து வாங்கிக்கங்க அப்படின்னானுங்க, வந்தேன் வாங்கினேன், அதோட முடிஞ்சிச்சு வேலை. ஆனா நீ கூப்பிடலாம் பேர், இன்னொரு பண்ணலாம் சாமி. இவனுங்க நம்ம கமலஹாசன் ஜோக்ல மாதிரி, அது சின்ன வயசுல எடுத்த கோழி, இது பெரிய வயசுல எடுத்த கோழி மாதிரி. சின்ன வயசுல நம்மளுக்கு ஏதாவது வந்திருக்கும், அது ஸ்காரு கீருன்ட்டு. நம்ம இங்க செலவு பண்ணுவோமா, எங்க எடுப்பாங்களாம், நம்ம அங்க போவோமா, திருப்பி 1 மாசம் கழிச்சு அவன் எடுப்பானா, ஆமா அவன் ஆமா என்ன ஆமா. கடுப்புல இருப்பான்னு தெரியாது. அதுதான் ஆனா அதுதான் ஒரு ரிஸ்கி, இந்த இதுதான் நான் வந்து ஒரு ரிஸ்கி ஃபேக்டரா பாக்குறது. ஏன்னா இப்ப யூஎஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா அங்கேயுமே ஒரு ரிஸ்க் இருக்கு. இங்க இப்ப யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல் யூஎஸ்ஏஎஸ்சி எல்லாம் அங்க அப்ரூவ் ஆச்சு, ஆனாலுமே கன்சுலேட்ல என்ன பண்ணாங்க, ஹோல்ட போட்டாங்க. இவன் அப்ரூவ் பண்ணாலுமே நம்ம போர்ட் ஆஃப் என்ட்ரியில உள்ள போகும்போது திருப்பி ஒரு தடவை வேலிடேட் பண்ணுவாங்களாம். அங்க வந்து வேற மாதிரி ரிஸ்க். இங்க என்ன ரிஸ்க்னா, அதுவும் நம்ம ஒரு நாள் பேசுவோம் யுஎஸ் ஓட ஆமா, ப்ராசஸ். இங்க என்ன ரிஸ்க்னா, இப்ப அப்ரூவ் வாங்கினா கூட அங்க போகும்போது இன்னொரு தடவை பண்ணி, சார் இவ்வளவு செலவுலாம் பண்ணி எங்க வீடெல்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணி ஒருத்தன் போய் செட்டில் ஆகும்போது அங்கேயும் செக் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரிக்டா செக் பண்ணி திருப்பி அனுப்பிச்சா அவனுக்கு என்ன ஆகும் சொல்லு, அவன் லைஃப். அது அதுவும் இப்ப டிபி டெஸ்ட் இப்ப சரி மக்களுக்கு காப்பாத்துறாங்க, அது சரி ஓகே. இப்ப இன்னொரு ஒரு விஷயம் நீ சொன்ன, இங்க இருக்கிற வெதருக்கு வந்து உன்னால தாங்க முடியுமா இல்லையான்னு செக் பண்றாங்கன்ட்டு. இப்ப கனடா மாதிரி கண்ட்ரிக்கு போறோம், சரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கு, உன்னோட லங்ஸ் வீக்கா இருக்கா, இல்ல உனக்கு முடிய பிரச்சனை இருந்துச்சான்னு செக் பண்றோம், லாஜிக் இருக்குது. இதுவே வெயில் அடிக்கிறப்ப வருஷம் ஃபுல்லும் வெயில் அடிச்சிட்டு, நம்ம எல்லாம் இந்தியாவில, நம்ம அதுவும் நம்ம ஊர்ல நம்மள எல்லாம் பார்த்தவங்க ஆமா என்னவோ, சரி போ, போயாச்சு வந்தாச்சு முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்தானே சொல்லு, திருப்பியும் பேசுவோம். ஓகே ஓகே என்னென்ன சொல்றாங்க. ரிசல்ட்ல போட்டிருக்கான், எம்எம்ஆர் எம்எம்ஆர் வேக்சின் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்கானா இல்ல, என்ன ஆமா ரேஞ்ச்ல ஆமா போட்டிருக்கான் தெரிஞ்சிடும் நமக்கு. கரெக்ட், இதெல்லாம் பேசணும். சரிடா, சரி நான் இங்க பாப்போமா. வந்திருக்கிறேன், நான் அப்புறம் பேசுறேன். ஓகேயா? சரிடா, ஓகேடா. அடுத்தது பேசுவோம், நெக்ஸ்ட் வீக் பேசுவோம். பாய்டா, சரிடா, பாய் பாய்டா. பாய் பாய் பாய்.